ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபுட் இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பிரெட் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி எட்டு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பட்டர் இருந்தாலும் ஓகே தான் நெய்யாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ நம்ம பிரெட் பீசஸ்ஸை வச்சிரணும் வச்சுட்டு ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா டோஸ் பண்ணிக்கோங்க எல்லா சைடும் ஈவனாக டோஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம எல்லா ப்ரெட் பீஸஸ்ஸையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்படி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணாட்டாலும் சரி கையாலேயே பிச்சு பிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் பாருங்க மாதிரி எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்க்கு பதிலாக பட்டர் இருந்தாலும் ஓகே தான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு குடமிளகாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு முக்கால் வாசி வேக விட்டால் போதும் ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம டோஸ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெட்டெல்லாம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டால் போதும் இப்போது நம்ம மல்லியெல்லாம் தூவி விட்டுருங்க ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்ட அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு பிரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணிட்டோம்னு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ உள்ள சுட்சிவேஷனை நம்ம வெளியே போய் ப்ரெட் மசாலா வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வெளியே போய் வாங்குகிற டேஸ்ட்லே தாங்க இதுவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்